முப்பது வயசை தாண்டின எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஈசிஜின்னு ஒன்று எடுக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை கடக்க போகிறது கிடையாது. ஈசிஜின்றது நம்ம இருதயத்துடைய துடிப்புகளை துல்லியமாக கணக்கு பண்ணி அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கான்றதை கண்காணிக்கும். இது இதயத்தோட துடிப்பை மட்டும் கவனிக்காது, நம்ம இருதயத்துடைய செயல்பாடை கிட்டத்தட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை இது கண்டுபிடிச்சு கொடுக்கும். உதாரணத்துக்கு நமக்கு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி ஏற்படுது, ஒரு நெஞ்சு அஜீரணம் ஏற்படுது அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் பரிசோதனையாக ஈசிஜி தான் அமையுது. இந்த ஈசிஜி எடுக்கிறதுக்கு நம்ம சில வழிமுறைகள் இருக்குது. ஈசிஜி எடுக்கிறதுக்கு பேஷண்ட்டு முதல்ல படுத்த நிலையில் இருக்கணும், கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். தங்களுடைய நெஞ்சு பகுதியில் முடிகள் அதிகம் இருந்ததுன்னா அந்த முடிகளை கொஞ்சம் நீக்கிட்டு தான் ஈசிஜியை பார்க்கணும். ஏன்னா முடியோட ஈசிஜி எடுக்கும்போது ரிசல்ட் தப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈசிஜின்றது வெறும் நெஞ்சு பகுதியில் மட்டும் வச்சு பார்க்கறது கிடையாது, நம்ம கைகள்லையும் சில கிளிப்புகளை மாட்டுவாங்க. இந்த கிளிப்புகள் வந்து ஒரு மிஷினில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷின் என்ன செய்யும்னா நம்ம இதயத்தில் ஏற்படுற அதிர்வுகளை கண்காணித்து இந்த அதிர்வுகளை வந்து சில வேவ்ஸ் மூலயமா நம்மளுக்கு காட்டும். அது பி, கியூஆர்எஸ், டி அப்படின்ற வேவை வந்து டாக்டர் பார்க்க முடியும். இந்த வேவுகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்காணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இதயத்தோட துடிப்புகள் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு இதில் கண்டுபிடிக்க முடியும். நம்ம இதயத்தில் ஏற்படுற கண்டக்ஷன், அதாவது இதயத்துடைய மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் செயல்பாடு சரியாக இருக்கான்றது இதில் கண்டுபிடிக்க முடியும். இதயத்தில் ஏதாவது அட்டாக் மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியும். ஓரளவு எந்த பகுதியில் அட்டாக் ஏற்பட்டிருக்கு, இதயத்துடைய மேல் பகுதியாக, நடுப்பகுதியாக, கீழ்ப்பகுதியான்றதையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த அட்டாக்கால் இதயத்தில் வேறு ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்றது இதில் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி முன்கூட்டியே ஏதாவது நம்மளுக்கு தெரியாத அட்டாக் வந்திருக்கு, அதனால் இருதயம் பலகீனமாக இருந்தால் கூட இந்த ஈசிஜியில் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஈசிஜின்றது இப்போ ரொம்ப காமனாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. இந்த டெஸ்ட் எடுக்கிறது எந்த ஒரு வழியும் இருக்காது, எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அழகாக ஒரு ஜெல் அப்ளை பண்ணி அந்த கிளிப்பை மாட்டி இந்த ஈசிஜி எடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை கேட்டு மேல்கொண்டு விவரத்தை தெரிஞ்சுங்க.